Karasina Satumadugal, Ivisil, Undar Tirotunamade, Tamilat, Soodhattam, Matrum Kaval Satangal, Tirtha Satamundu, Sataparaway, Satamundu and Wanubar and Ar Tirotune, Manmu Tone Mazalamitravagal. Manmu Paravitravagle. இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சூதாட்டம் மற்றும் காவல் சட்டங்கள் திருத்த சட்டமுனிவடிவு சட்டமன்ற பேரவை சட்டமுனிவடி எண் 1/2021 ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பெற வேண்டுமென கோருகிறேன். மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போர் இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போர் இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சட்டம் முன்னோடி பெரிய வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தலைவர்களே, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்பது வள்ளுவர் பெருந்தகையின் பொய்யா மொழி. உழவு தொழிலின்றி பிற தொழில்களை செய்யும் அனைவரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள். ஒரு நாட்டின் வளம் அந்த நாட்டின் விவசாயத்தை பொறுத்தே அமையும். அதனால்தான் மாண்புமிகு தேவியின் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் வேளாண்மை உள்ளிட்ட முதன்மை துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கி பல திட்டங்களை தீட்டி அதனை செயல்படுத்த அதிக நிதி ஒதுக்கீடும் வழங்கினார்கள். அந்த வழி வலுவாமல் பின்பற்றும் எனது தலைமையிலான மாண்பு அம்மா அவரின் அரசும் வேளாண் பெருமக்களின் நலன் பயணமும் வேளாண்மை செழிக்கவும் பல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. குடிமராமத்து மற்றும் பல்வேறு நீர்ப்பாசன மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் சிறப்பான நீர் மேலாண்மை திட்டங்கள், வேளாண் தொழில் செழிக்க நுண்ணீர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையும் கூட்டு பண்ணையும், வேளாண் விற்பனை மையங்கள் மேம்பாடு, காய்கறி பழங்கள் சாகுபடியை ஊக்குவிக்க சந்தை தொடர் கட்டமைப்பு திட்டம், உயர் தொழில்நுட்ப சாகுபடி, பயிர் காப்பீட்டுத் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் எனது தலைமையான மாண்பு அம்மாவின் அரசால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. விவசாயம் சார்ந்த தொழில்களான கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் போன்ற துறைகளிலும் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை மாண்பு அம்மாவின் அரசு ஏற்படுத்தியுள்ளது. அதனால்தான் மாநில மொத்த உற்பத்தி மதிப்பில் கால்நடை துறையின் பங்கும் அதிகரித்து வருகிறது. விவசாயிகளுக்கு துயரம் ஏற்படும் போதெல்லாம் மாண்பு அம்மாவின் அவர்களின் அரசு உதவிக்கரம் நீட்டி அவர்களை காப்பதில் முன்னிலை இருந்து வருகிறது. அதனால்தான் 2016 மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 31/3/2016 வரை நிலுவையில் இருந்த 5,318.73 கோடி ரூபாய் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்தனர். இதனால் 12.02 லட்சம் சிறு குறு விவசாயிகள் பயன்பெற்றனர். 2017 ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக இழப்பை சந்தித்த விவசாய பெருமக்களுக்கு 2,247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக தொகையாக மாண்பு அம்மாநில அரசு வழங்கியது. இதைத் தொடர்ந்து விவசாயிகளின் வாழ்வு செழிக்க பல்வேறு நலத்திட்டங்களும் வேளாண் கட்டமைப்பு மேம்படுத்தும் திட்டங்களும் எனது தலைமையிலான அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 2019-20 கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக உலக நாடுகள் பலவும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின. தமிழ்நாட்டிலும் இதன் தாக்கம் இருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு உள்ளாகியது. இந்நிலையில் விவசாயம் பாதிப்புக்கு உள்ளாகியுடன் தொடர்ந்து ஏற்பட்ட நிவர் புரவி போன்ற புயல்களாலும் அதைத் தொடர்ந்து சென்ற மாதம் பருவம் தவறிய பெய்த கடும் மழையாலும் பெருத்த பயிர் சேதத்தை ஏற்படுத்தியதால் கடன் பெற்று பயிர் சாகுபடி செய்த விவசாயிகள் பெரும் அழலுக்கு உள்ளாகினர். இந்த பேரிடர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல், கரும்பு, வாழை, தோட்டப்பயிர்களை மட்டுமல்லாமல் மானாவரி பயிர்களும் பெருமளவில் சேதப்படுத்தியது. வேளாண் பெருமக்களின் நலனில் இன்றும் அக்கறை கொண்டுள்ள எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு மத்திய அரசின் நிதியை விடுவிப்பையும் எதிர்பாராமல் சாகுபடி செய்த பயிர்களுக்கான இடுபொருள் உதவித்தொகை 1,717 கோடி ரூபாயை 16.43 லட்சம் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க உத்தரவிட்டு அந்த தொகையும் நேரடியாக விவசாயிகள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த இடுபொருள் உதவித்தொகையானது விவசாயிகளின் துயரை துடைத்தாலும் அவள் மீண்டும் பயிர் தொழிலை தொடர உதவ வேண்டும் என்ற மாண்பு அம்மாவின் அரசு எண்ணியது. மேலும் விவசாயிகள், பல்வேறு விவசாய சங்கங்கள் சாகுபடி பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பெருத்த சேதத்தை கருத்தில் கொண்டு நிலுவையில் உள்ள பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். கீழே விழுந்தவர்களை மேலே தூக்கிவிட்டால் மட்டும் போதாது, அவர்கள் மேலும் வலுப்பெற உதவி செய்திட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில்
எனது தலைமையிலான மாண்பு அம்மாவின் அரசு செயல்பட்டு வருகின்றது. எனவே தற்போது உள்ள சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளேன். எனவே தற்போதுள்ள சூழ்நிலை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கியில் பயிர்கடன் பெற்ற 16.43 லட்சம் விவசாயிகள் கடன் நிலுவைத் தொகையான 12,110 கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துள்ளேன். அதிகமாக நேசிப்பவனே அதிகமாக உதவி செய்பவன். நானும் ஒரு விவசாயி, விவசாயிகளை அதிகமாக நேசிப்பவன். வேளாண் பெருவடி மக்களின் இன்னல்களை தீர்ப்பதே எனது முதல் கடமை என்னும் நிலையில் இருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையினால் பயிர்க்கடன் நிலுவையில் வைத்துள்ள 16.43 லட்சம் வேளாண் பெருமக்களும் எந்த விதமான சிரமமின்றி வரும் ஆண்டில் பயிர் சாகுபடியை தொடர வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 2006 ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போதும் நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் அளிப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர் வாக்குறுதி அளித்தனர். அவ்வாக்குறுதி அவர்களால் நிறைவேற்றவே முடியவில்லை என்பது தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை. அதேபோன்று 2019 ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது நாங்கள் வெற்றி பெற்று வந்தவுடன் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு வாக்குறுதி அளித்தார். நாடாளுமன்ற தேர்தலிலே அவரது கட்சியினர் 38 இடங்களில் கூட்டணி சேர்ந்தோடு வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்றவுடன் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்தார்கள். இதுதான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கடைபிடிக்கும் வாடிக்கை. தேர்தலின் போது அளிக்கப்படும் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஒரே அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார். மாண்பு அம்மாவும் மாண்பு அம்மாவின் அரசும் சொல்வதை செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்வோம், சொல்லாத பிற நன்மைகளையும் செய்வோம். மாண்பு அம்மாவின் அரசு தற்போது பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் அரசாணையை வெளியிட்டு அதற்கான நிதி ஆதாரத்தையும் வருகின்ற நிதிநிலை அறிக்கையிலே ஏற்படுத்த உள்ளது என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த அறிவிப்பை உடனடியாக செயல்படுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர்.